பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி குறைக்கப்படுவதாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. வரி குறைப்பால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 9.50 ரூபாய்களும் டீசல் லிட்டருக்கு 7 ரூபாய் குறையும் என்று தகவல். பேரறிவாளன் விடுதலையைத் தொடர்ந்து மற்ற 6 பேர் விடுதலை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. உதகையிலிருந்து காணொலி வாயிலாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தினார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை வரும் 24ஆம் தேதி திறக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அணையின் நீர்மட்டம் 115 அடியை கடந்துள்ளதால் முன்னதாகவே அணை திறக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இன்று நடைபெற்ற குரூப் 2 தேர்வுக்காக ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்தவர்களில் 183,285 பேர் தேர்வை எழுதவில்லை. 84.44% பேர் தேர்வு எழுதியதாக TNPSC தகவல். அரசு பள்ளிகளில் 4 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆங்கில பயிற்சி. ஆங்கில புலமையுடைய ஆசிரியர்களை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெறுவதாக பள்ளிக் கல்வித்துறை தகவல். இலங்கையில் அதிபர் கோத்தபய ராஜபக்சே பதவி விலக வலியுறுத்தி நீடிக்கும் போராட்டம். அதிபர் மாளிகையை நோக்கி பேரணியாக சென்ற மாணவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு.